வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மருத்துவ குறிப்பு பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ குறிப்பில் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இந்த மூணும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த நோய்களெல்லாம் குணப்படுத்துதுன்றதை இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். இஞ்சி, இஞ்சி எதை குணப்படுத்துதுன்னா, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு, எவ்வளோ பொல்யூஷனுக்கு நடுவில் போயிட்டு வர்றவங்களுக்கு திடீர்னு தொண்டை வலிக்கிறது, சளி பிடிக்கிறது, ஏன்னு கேட்டால் இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதபடிக்கு ஆயிடுறதுனால இந்த இஞ்சியை வந்து சமையலில் அதிகமாக எடுத்துக்கணுங்க. அப்படி ரொம்ப சமையலில் எடுத்துக்காதவங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் போல் எடுத்து தட்டி நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு அதை ஒரு இவ்வளோண்டு சக்கரை போட்டு குடிச்சிடலாம். இல்லை தேன் கலந்து இப்படி இவ்வளோண்டு சாறு எடுத்து இப்படி தேன் கலந்து குடிச்சிடலாம். அப்படி செஞ்சோம்னா தொண்டை வலி இல்லாமல் எந்த சளி பிடிக்கிற அந்த கபம் கட்டுறது இந்த நோயெல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம டீ போடும்போது பார்த்திங்கன்னா, கொஞ்சமால தட்டி போட்டு டீயை குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் மூட்டு வலிக்காரங்க இந்த இஞ்சி டீயை டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மூட்டு வலி ஈஸியாக காணாமல் போயிருங்க. இது இஞ்சியோட மருத்துவ குணம். அடுத்து பூண்டு. இந்த வாயு தொல்லைன்றது இன்றைய காலகட்டத்தில் பல பேர் உட்கார்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் வாயு தொந்தரவு அதிகமாக ஏற்படுது. சாப்பிட்ற ஆகாரத்துலேயும் நம்ம வந்து பூண்டு சேர்க்காமல் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வாயு தொந்தரவு வர்றதுனால நம்ம இந்த பூண்டை வந்து நம்ம சமையல்லாம் அதிகமாக எடுத்துக்கணுங்க. எப்படின்னு கேட்டால், நார்மலாக இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டு சமையல் எல்லா வகையான சமையலுக்குமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம நைட்டு பாலில் வந்து இதை வேக வச்சு கொஞ்சம் போல் கருப்பட்டியும் கொஞ்சம் போல் பனங்கள் கண்டு இதை கொஞ்சம் சேர்த்து பூண்டு பாலில் வேக வச்சு இதை நம்ம சாப்பிட்டோம்னா, குடிச்சிட்டு வந்தோம்னா வாயு தொந்தரவு இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணோம். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த பூண்டுக்கு தாங்க இருக்குது. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், பூண்டை சாப்பிட்டு வர்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுங்க, நம்பிக்கையாக வாழலாம். ஏன்னு கேட்டால், இந்த பூண்டு நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இரத்த குழாயையும் பெர்ஃபெக்டாக சீர்படுத்திக்கிட்டே வருது. அதனால் பூண்டை நம்ம எந்த அளவுக்கு உணவில் எடுத்துக்கிறோமோ நமக்கு ஆயுள் விருத்தியும் ஏற்படுங்க. இதை பாருங்கள். இப்போ இன்னொன்று, இந்த பூண்டில் வந்து இந்த பூண்டு சாறை கொஞ்சம் போல் எடுத்து காதில் விட்டுக்கிட்டோம்னா காது வலி கூட போதாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக உபயோகப்படுத்தி பார்த்தா தாங்க எல்லாமே தெரியும். அந்த மாதிரி வேதனையை தரக்கூடிய அனைத்து நோய்களையும் நமக்கு போக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு உபயோகப்படுதுன்னா, இதை சமையலில் சேர்த்துக்கிறதுனால எப்படின்னு கேட்டால், இளம் நரையெல்லாம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே நரைச்சி போகுது. அந்த மாதிரிலாம் நரைக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து கருவேப்பிலையை நார்மலாக சமையல் எல்லா சமையலையும் நம்ம பொதுவாக சேர்த்துக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏன் பெரியவங்களே கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்க்குறேன், இந்த கருவேப்பிலையை ஒதுக்கி இப்படி ஓரமாக வச்சிடறாங்க. அப்படியாங்க இது ஒதுக்கக்கூடிய பொருள்? இது இதை எந்த சமையலில் இருந்தாலுமே இதை நல்லா மென்று சாப்பிட்றணுங்க. நம்ம அன்றாட ஒரு நாலு கருவேப்பிலையை எடுத்து பச்சையாகவே அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு கண் பார்வையும் நல்லா தெளிவாக தெரியும், நம்மளோட உடம்பில் நரம்பு மண்டலம் சீராகப்படும், ஏதோ நரம்பு கோளாறு இருந்தால் கூட சரி பண்ணப்படும். அதே சமயம் நமக்கு முடி கருகருன்னு வளரும். அதே போல் முகப்பரு இல்லாமல் இது தடுக்குது, முகப்பருவே இருக்காதுங்க. நம்ம நிறைய இது சாப்பிட்டுக்கிட்டே வர வர அந்த கிருமியெல்லாம், நம்ம உடம்பில் இருக்கிற கிருமியெல்லாம் இது நமக்கு டாக்ஸிக்காக வெளியே போயிடுது. அதனால் இந்த மூணையும் நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்படி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம டாக்டரை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்னொன்று கேட்டுக்கோங்க, நார்மலாக ஒன்று சொல்லுவாங்க, ஆப்பிள் சாப்பிட்டா தான், டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரை பார்க்க வேண்டியதில்லைன்னு வாங்க. நான் சொல்கிறேங்க, டெய்லி ஆப்பிளுக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ஆப்பிளை வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம வந்து இதையே அன்றாட சமையலை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அடுத்து மிக முக்கியமான மூணு ஐட்டங்களோட நான் உங்களுக்கு சீக்கிரமே மருத்துவ குறிப்பை சொல்ல வரேங்க, காத்திருங்க. இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.